உங்களுக்கு எத்தனை வயசாச்சு? படிக்கலன்னா பரவாயில்ல, சம்பாதிக்கலன்னா பரவாயில்ல. நீங்க ஏன் தான் வந்து பொண்ணா போறீங்கன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க? வீட்ல ஒவ்வொரு விஷயம் கேள்வி கேட்பாங்க. ஏதாச்சும் நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா, ஏன் நீ அந்த வேலைக்கு போற, நீ அதை பண்ற, நீ இதை பண்றன்னு கேட்பாங்க. இதுக்கு என்ன நம்ம சொல்லலாம்? நம்ம பொண்ணா பிறந்தது தப்பா, இல்ல பையனாவே உனக்கு நம்மளை வந்துட்டு வளர்க்காம விட்டானுங்களா, அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு. நீங்க ஏன் தான் பொண்ணா போறீங்கன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சே சே, அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. அப்படியா? ஆமா, பொண்ணா பிறந்தேன் அப்படின்னா ஃபீல் பண்ணது கிடையாது எனக்குமே. உங்களுக்கும் கஷ்டம் வரும், எங்களுக்கும் கஷ்டம் வரும், இல்ல என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு? பெண்களுக்கு வர பீரியட்ஸ் பசங்களால வந்து தாங்க முடியும் நினைக்கிறீங்க? சீரியஸா? முடியாது, எங்களாலே முடியாது, அப்புறம் எப்படி உங்களால முடியும்? நாங்க ஃபீல் பண்றோம் அப்படின்றது விஷயத்த உங்களால பார்க்க முடியும், ஆனா ஃபீல் பண்ண முடியாது. பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? ஆமா. அந்த ஒரு பெயினை வந்து பசங்களுக்கு வந்து அவங்களால தாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? தாங்க முடியாது. எதனாலங்க? டாலரேட் பண்ண முடியாது. பெண்களால மட்டும் தான் டாலரேட் பண்ண முடியும். எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க அந்த வழியில? தாங்கிக்கணும், அவ்வளவுதான். அதுவும் ஒரு சின்ன சந்தோஷம் மாதிரிதான். வலி வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த வலி உங்களால அனுபவிக்க முடியாதுல்ல? பாரு, உங்களுக்கு வராதது நம்மளுக்கு வந்திருக்கு. உங்களால அந்த வலி வந்து அது எப்படி இருக்கும்னு கூட உங்களால இது பண்ண முடியாது. உங்களுக்கு எத்தனை வயசாச்சு? எனக்கு 25 ஆகுது. 25 ஆச்சு. எத்தனை வயசுல இருந்து சம்பாதிக்கிறீங்க? அத ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பசங்க வந்து 22 வயசு ஆச்சுனா சம்பாதிக்கணும், கரெக்ட்டுங்களா? அதே வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கும், 22 23. படிக்கலனா பரவாயில்ல, சம்பாதிக்கலனா பரவாயில்ல, அழகா கட்டி கொடுத்துருவாங்க, அங்க போய் ஜம்மன் இருக்கணும். பசங்களுக்கு அது கிடையாது. சம்பாதிச்சே ஆகணும், குடும்பம் பார்த்தே ஆகணும். இந்த பெயின் வந்து கேர்ள்ஸ்க்கு இல்லைல்ல, இந்த பெயின் வந்து கேர்ள்ஸுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு நம்ம அனுபவிக்கணும். அதே மாதிரி பசங்களுக்கு இன்னொன்று உண்டு, அதை அவங்க அனுபவிக்கணும். இதுதான் கருத்து. ஓகேவா? பாய். பாட்னர் ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வரப்ப நான் பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி அவங்ககிட்ட இருக்கணும். அவனுக்கு வராது இருந்தாலும் வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, சமைக்கிறோம்னா நீயே போய் சமைச்சு சாப்பிட்டுக்கோ, தண்ணி குடிக்கா, நீ ரிக்கிலாடு இருக்கு, நீ அதே நீ பண்ணிக்கோ. உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைம் அப்போ வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர் என்ன இப்படி பாத்துக்கிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்மளே கேர் எடுத்து பாத்துக்கிட்டா போதும், எதுக்கு அவங்க பாத்துக்கணும்? அன்னைக்குதான் போயிட்டு சாமான் கழுவு, போய் பெருக்கு, அந்த மாதிரி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க வீட்டுல. நான் சொல்லிடுவேன், இது மாதிரி எனக்கு இதுவா இருக்கு, நான் முடிஞ்ச வேலையை பாக்குறேன், நீ எனக்கு பாதி வேலையை நீ பாத்து, இல்லை மட்டும் நீ அப்படியே இந்த வேலையை செஞ்சிருவல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் திட்டிருக்காங்களா? நான் வீட்டுல வேலையை செய்ய மாட்டேன், இதுல என்ன திட்டுறதுக்கு? இங்க பொண்ணை பொறுத்த வீட்டுல யாசனா அப்படின்னு எனக்கு பிடிச்சாதான் செய்வேன், அவ்வளவுதான். இந்த நேரத்திலேயே அவங்க பீரியட்ஸ் வரணும், வீட்டுல கோயில் கூப்பிடுறாங்க, ஒரு விஷயத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ன அறியாமலே ஃபீல் பண்ணுவேன். மற்ற இடத்துக்கு டிராவல் பண்ணும் போது கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துட்டு இப்போ கோயிலுக்கு கூப்பிட்டு போறாங்க அப்படின்னா, அப்போ நான் சொன்னேன்னா எல்லாரையும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது, அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க, அதனால அது கொஞ்சம் ஹர்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா எல்லாருக்கும் வர ஒரு விஷயம் தானே, எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த விஷயத்த நம்மளுக்கு சொல்லும் போது நம்மக்கிட்ட தனியாக நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்களே அப்படின்றப்போ கொஞ்சம் ஹர்ட் ஆகும். பீரியட்ஸ் பெயின் வந்து எந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கும்? கதவுல கை வச்சிருக்கீங்க, சடனாக வந்து யாராச்சும் அடிசா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். கூட்டம் ஒரு நாள் தாய்மை என்பது பகத்தானது.